நான் குக்கர் சின்னத்தில் இருந்தப்ப பழனிசாமி என்னை ஜெயிக்க கூடாதுன்னு செஞ்சு ஆளுங்கட்சியா இருந்தாங்களா, ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் இப்ப முன்னாளா இருக்காங்க, கேஸ்ல மாட்டிருக்காங்களா, அவங்க எல்லாம் போய் இருந்து ஓட்டுக்கு 10,000 ஒரு ஓட்டுக்கு, ஒரு வீட்டுல 5 பேர் 6 பேர் இருப்பாங்கல்ல, 50,000 ₹60,000 கொடுத்தாங்க. ஆனா அந்த மக்கள் அதெல்லாம் காது அது பெருசா எடுத்துக்கல. உங்க வீட்டு பிள்ளையாக என்ன, நான் எப்படி தேனி பெரியகுளம் பகுதியிலனா நல்ல எம்பியா இருந்தத தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து கொஞ்சம் பேர் அங்க இருப்பாங்கல்ல, எங்க எம்பி அவர் அங்க அதை பண்ணாரு, மக்களோட மக்களா இருப்பாரு அப்படின்னு சொன்னதும் என்னதான் அம்மாவுக்கு அப்புறம் எம்எல்ஏ ஆக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணி புதிய சின்னம் இது குக்கர் சின்னம், உதயசூரிய டெபாசிட் போயிட்டாங்க. பழனிசாமி ஓட்டுக்கு 10,000 கொடுத்த ஒண்ணு இல்ல, நான் 41,000 ஓட்டுல ஜெயிச்சேன் தெரியும் உங்களுக்கு. நான் நன்றி சொல்ல திருப்பிங்கிறா வருவேன் அது மாதிரி வந்தப்ப அங்க ஒரு பெரியம்மா இவங்க மாதிரி வந்து எனக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சாங்க. பெரியம்மா உங்க வீட்டுல எத்தனை பேர்னு கேட்டேன், அவங்க மீனவர் தாய். அந்த அம்மா சொன்னிச்சு, அப்பா எனக்கு 70 வயசு ஆகுது, என்கிட்ட நீ எதுக்கு கேட்கறன்னு தெரியும், எங்க வீட்டுல 7 பேர் இருக்காங்க, 70,000 கொடுத்தான் பழனிசாமி, அப்புறம் எப்படிமா எனக்கு போய் ஓட்டு போட்டீங்க, நான் ஒண்ணுமே கொடுக்கலையே உங்களுக்குன்னு சொன்னேன். இல்ல இல்ல அது யாரு பணம் பாரு, அவங்க அப்பா ஓட்டு போனமா, இந்த மந்திரி எல்லாம் வந்து கொடுத்தானுங்களா, இப்படியே கேட்டுச்சு, அவங்க அப்பா ஓட்டு போனமா, எங்க சம்பாதிச்சானுங்க எல்லாம், எங்க பணத்தை கொள்ளையடிச்சு, எங்க வரிப்பணத்தை கொள்ளையடிச்சு, எங்க பணத்தை கொண்டாந்து எங்களுக்கு கொடுக்கறான். ஒன்னு அவங்கள முதலமைச்சராக்க உங்களுக்கு துரோகம் பண்ணால, நாங்க கதை அவங்க ஊர்ல சொல்லுவாங்க வச்சு செஞ்சிட்டோம் அப்படின்னாங்க. இதான் நடந்துச்சு, இதையத்தான் இப்ப கொள்ளையடிக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்கு, ஏற்கனவே கொள்ளையடிச்ச கூட்டம் யாருன்னு தெரியும். நீங்க வழக்குகள்லாம் மாறிட்டு கிடக்க பழனிசாமி கும்பல் 10வதுக்கு எம்ஜிஆரோட சின்னம், உங்க எம்எல்ஏ இருந்த எம்ஜிஆர் சின்னம் கண்டெடுத்த வெற்றி சின்னம் அது. இன்னைக்கு இப்ப நம்ம கூட்டணியில பிரதமரா கம்பீரமா மோடி அவர்களை நம்ம சொல்றோம், மோடி தான் அடுத்த பிரதமர், குக்கர் சின்னத்தில் எங்க ஓட்டு போடுங்க, அவர் பிரதமர் ஆயிடுவாரு. முன்னெல்லாம் அம்மா இருந்தாங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பெற்று தந்தேன், இப்ப பிரதமர் மோடி அவர்களோட உரிமையா அவர் கூட்டணியில் இருக்கிறதுனால நீங்க ஜெயிக்க வச்சதும் நம்ம குமணன் தொழில் மாத்திரம் இல்ல, ஆண்டிப்பட்டி தொகுதி மாத்திரம் இல்ல, நமது தேனி பாராளுமன்ற தொகுதி மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டம் எல்லாம் பெற்று தரலாம் அப்படின்னு கேட்கிறேன். திமுக யாரு சொல்லிமா ஓட்டு கேட்க போகுது, இல்ல பழனிசாமி கூட்டம் எம்ஜிஆர் சின்னத்தை எடுத்துட்டு வந்து ஏமாத்த வருவாங்க, அவங்க யார சொல்லி ஓட்டு கேட்க போறாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டா யாரு பிரைம் மினிஸ்டர் ஆவா, ஓட்டெல்லாம் வேஸ்ட் ஆகும். அதனாலதான் சொல்றேன், இந்தியாவின் பிரதமராக மீண்டு வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு வெற்றியை தரவும், உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் உங்களுக்காக உழைத்திட மீண்டும் உங்களுக்கு பணியாற்றிட 14 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், நான் சரியா பணியாற்றுவனா இல்லையானு உங்களுக்கு தெரியும், நமது தேவைகளை நிறைவேற்றி தர உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு குக்கர் சின்னத்துல வாக்களிக்கணும், குக்கர் இல்லாத வீடே கிடையாது பாட்டி, குக்கர் வீட்டுல குக்கர், குக்கரை பார்த்தா டிடிவி நாம வரணும், வேற எல்லாம் சொல்லு ஏமா, அந்த மெஷின்ல 5வது பேரா இருக்கும், 5வது இடத்துல குக்கர் பார்த்து ஓட்டு போடணும். நம்ம குமணன் தொழில இந்த பகுதியில அதிக ஓட்டு விழுந்துச்சு குக்கர்லன்னு நீங்க வெற்றி செய்தி எனக்கு கொடுக்கணும், வருவீங்களா வருவீங்களா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.